அமெரிக்க துணை அதிபராக கமலா ஹாரிஸ் தேர்வாகி உள்ளதை அவருடைய தாய்வழி பூர்வீக கிராமமான திருவாரூர் மாவட்டம் துளசேந்திரபுரம் கிராம மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய திருச்சி மண்டல தலைமை செய்தியாளர் மகேஷிடம் கேட்கலாம். மகேஷ், தற்போது கொண்டாட்டம் எப்படி இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்கோங்க. தேவா, துளசேந்திரபுரம் கிராமம், பழங்கநாடு கிராமங்களை சுற்றியுள்ள கிராமங்கள் அனைத்து பகுதிகளிலுமே இவர் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லலாம். கடந்த ஒரு வார காலமாகவே மிகுந்த எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் இந்த பகுதி மக்கள் இருந்தார்கள். நீங்கள் பார்க்கலாம், சிறுவர்கள் பெரியவர்களோட அனைவருமே கமலா ஹாரிஸினுடைய புகைப்படத்தை கையில் ஏந்தி இந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கி வரும் சனிக்கிழமைதான் தீபாவளி என்றாலும் எங்களுக்கு இன்றைக்கே தீபாவளி என்று சொல்லுகின்ற வகையிலே பட்டாசுகளை வெடித்து இனிப்புகளை வழங்கி இந்த கிராம மக்கள் மிக உற்சாகத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அந்த கிராம இளைஞர்களும் நம்மோடு இருக்காங்க. அவங்கள்ட்டே கேட்போம், ஒரு முதல் பெண்மணியாக இந்த மண்ணை சேர்ந்தவங்க அமெரிக்க துணை அதிபராக இருக்காங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்லணும்னு நினச்சா, அது அவங்க எங்கள் டெல்டா ரீஜன், இங்கேருந்து வந்தவங்க, அவங்களோட ஆரிஜின் இங்கே தான். ஸோ அதை நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இன்னும் நிறைய பெண்மணிகளுக்கு இது இன்னும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மொதல் இந்திய பெண்ணுங்கிறது ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். இதில் அடுத்தது இன்னும் தமிழ் பெண்ணுங்கிறது இன்னும் பெருமையான விஷயம். அதுலேயும் டெல்டா ரீஜன்லேருந்து வர்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயமாக நாங்கள் நினைக்கிறோம். ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் தீபாவளி மாதிரி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்றுலேருந்தே கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. அக்கா நீங்களே சொல்லு, கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. கமலா ஹாரிஸ் ஊருக்கு, எங்கள் ஊருக்கு பையனாட்டுக்கு, துளசேந்திரபுரம் பையனாடு வரணும், எங்கள் ஊருக்கு வரணும் எல்லாம். நீங்கள் அவங்கள பார்க்கணும், ஆர்வமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப மக்கள்லாம் ஆர்வத்தோடு இருக்காங்க, நீங்கள் வரணும் ஊருக்கு. ஹலோ, ஒரு அவங்க ஒரு பெண்ணுங்கிறதுனால, நானும் ஒரு பெண்ணுங்கிறதுனால ரொம்பவே பெருமைப்படுறோம். அவங்க வந்து எங்கள் ஊர் காரங்கிறதுல இன்னும் ரொம்ப அதிக பெருமையாக இருக்குது. அவங்க வந்ததுக்கு மிக்க மிக மகிழ்ச்சி, ரொம்ப வாழ்த்துக்கள். கமலா ஹாரிஸ் எங்கள் பைங்கானாட்டை சேர்ந்த, துளசேந்திரபுரங்கிறதுனால எங்களுக்கு ஒரு கௌரவம். அவங்களுக்கு அவங்கள நாங்கள் பார்க்கணும், அவங்க கமலா ஹாரிஸ் வரணும் எங்கள் ஊருக்கு. தேவப்பிரியன் மகிழ்ச்சியோடு அவர்கள் இங்கே கொண்டாடி கொண்டிருக்க அதே நேரத்தில் கமலா ஹாரிஸுக்கு ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். வெற்றி பெற்றிருக்கிறார், முதல் பெண்மணியாக அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஆகியிருக்கிறார், ஆசியாவில் சேர்ந்த ஒருவர் ஆகியிருக்கிறார் என்கிறதெல்லாம் தாண்டி எங்கள் மண்ணை சேர்ந்தவர் ஒரு துணை அதிபராக இருக்கிறார், எங்களுக்கு பெருமிதமாக இருக்கிறது. அவர் இந்த மண்ணுக்கு வர வேண்டும். ஏனென்றால் கடந்த ஒரு வார காலமாகவே இந்த பகுதியில் இருக்கிற தர்மசாஸ்திர ஐயனார் கோயிலே தொடர்ச்சியாக வழிபாடு, சிறப்பு பிரார்த்தனை எல்லாம் செய்தார்கள். இவர் வெற்றி பெற்று விடுவார் என்பதற்கு முன்கூட்டியே இனிப்புகளையும் பட்டாசுகளையும் வாங்கி நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடும் காத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் என்று நிறைவேறிக்கிறது. இந்த கிராமத்திற்கு அவர் வர வேண்டும். உலக வரைபடத்தில் சிறிய பகுதியாக இருந்த கிராமம் இன்று உலகம் முழுக்க பேசப்படுகிறது. இந்த கிராமத்திற்கு அவர் வர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் முன்வைத்திருக்கிறதை நீங்களே கேட்டிருப்பீர்கள். தேவப்பிரியன் மண்ணுக்கு சொந்தக்காரர் என்பதை தாண்டி ஒரு பெண்ணுடைய உரிமையை உலக அரங்கத்தில் நிலைநாட்டியவர். குறிப்பாக அமெரிக்கா போன்ற மிக பழமையான ஜனநாயக நாட்டில் பெண்ணுக்கே உரிய உரிமையை முதல் முறையாக ஒரு துணை அதிபராக தேர்வு செய்திருப்பதன் மூலமாக சாத்தியப்படுத்தியிருக்கிறார். அங்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய மகிழ்ச்சியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு மகேஸ்வரன். மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.